ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மில்லட் நூடுல்ஸ் வந்து எப்படி செய்கிறது, அது டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இந்த நூடுல்ஸ் வந்து எதில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, திணையில் செஞ்சுருக்காங்களாமா. ஒரு பாக்கெட்டோட ரேட்டு வந்து 77 ரூபா. இது எப்படி செய்யணும் அப்படிங்கிற செய்முறை கூட பின்னாடி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் வாங்கியிருக்கேன், இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இதில் வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது நூடுல்ஸு, அது என்னென்ன அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வந்து மறக்காமல் பார்த்துட்டு வேணும்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த திணை நூடுல்ஸ் செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தவா எடுத்துக்கோங்க. அதில் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து அது கூடிய உப்பும் ஆயிலும் சேர்த்துக்கணும். இப்போ வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த நூடுல்ஸ் எடுத்து இதில் போட்டு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. நம்ம எப்படி மேகியெல்லாம் செய்யும்போது ஒரு மசாலா பாக்கெட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த நூடுல்ஸ் கூட தனியாக ஒரு மசாலா பாக்கெட் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்களா, நூடுல்ஸ் நல்லா 5 மினிட்ஸ் வெந்துருச்சு. இதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நூடுல்ஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆறட்டும். அந்த கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நூடுல்ஸ்க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கணும். அந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தவா எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டோம், நீங்கள் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க போதும். இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வெஜிடேபிள்ஸ் ஆட் பண்ணோம். உங்களுக்கு என்னென்ன வெஜிடேபிள்ஸ் ஆட் பண்ண தோணுதோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பீன்ஸும் குடமிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம், ஏன்னா எங்ககிட்ட கேரட்டும் முட்டைக்கோஸு இல்லை. இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம ஆல்ரெடி அந்த நூடுல்ஸ் பாக்கெட் கூட கொடுத்துருக்காங்கள அந்த மசாலா வந்து சேர்த்துக்கணும். அந்த மசாலா சேர்த்தாவே போதும், எக்ஸ்ட்ரா வேறு எந்த மசாலா சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நூடுல்ஸ் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருப்போம், அதனால் இதில் வந்து உப்பு ஆட் பண்ண அவசியம் இல்லை. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, தனியாக எடுத்து வச்சிருக்குள்ள நூடுல்ஸ் அது நல்லா ஆறி இருக்கும், அதை வந்து இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டோம்னா நம்மளுக்கு திணை நூடுல்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். பாருங்களே, இந்த நூடுல்ஸ் அதில் போட்டு அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த மசாலாவெல்லாம் அந்த நூடுல்ஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆயிரும். டேஸ்ட்டு பக்காவாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இன்னும் இதில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, அதாவது கம்பு, வரகு, சாமை, குதிரவாளி, கேழ்வரகு, இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நான் ஷார்ட்ஸில் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதில் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.